அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம உயிர்மை எழுத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்த்துடலாமா? நம்ம இது வரைக்கும் உயிர் எழுத்துக்களை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த உயிர் எழுத்துக்கள் ஒரு படத்தில் நிறைய உருவங்களாக ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிக்க வரீங்களா? மறைந்துள்ள உயிரெழுத்துக்களை கண்டுபிடி. மறைந்துள்ள உயிரெழுத்துக்களை கண்டுபிடி. இதில் பாருங்கள், நிறைய படம் இருக்குது பார்த்தீங்களா? நிறையா எப்படி சொல்கிறது, நிறைய பூச்சி, இலை, ஓணான் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? இதில் உயிரெழுத்துக்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு உதாரணம் நமக்காக செஞ்சு வைக்கப்பட்டிருக்கு. அது பாருங்கள் என்னென்ன, ஐ, இந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்களா, ஐ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி எல்லா இதுலேயும் ஒரு ஒரு உயிரெழுத்து ஒழிஞ்சிருக்கு. நம்ம இப்போது ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? முதல் எழுத்து என்ன இருக்குது பாருங்கள், அ. இந்த ஒரு நிமிஷம், இது நான் உங்களுக்கு கோடிட்டே காமிச்சிடுறேன். இதில் இந்த படத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னது, ஆ ஆ அப்படி இருக்கு பாருங்கள். அந்த நத்தை ஒன்று இலையோட சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். ஆ, அடுத்தது என்ன இருக்குது, ஆ, மரத்து மேலே பாருங்கள், ஆ இருக்குது, ஆ. அடுத்தது இ, ஆ முடிஞ்சிருச்சு, ஆவும் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த எழுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இ. இ எங்கே இருக்குது, இந்த இருக்குது, பாம்போட வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன எழுத்து, இ. அடுத்தது இ கண்டுபிடிக்க போகிறோம். ஆ, இ வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நெடில் எழுத்தான ஈ கண்டுபிடிக்க போகிறோம். ஈ எங்கே இருக்குது, எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், இங்கே இருக்குது, இந்த மரத்தில் இருக்குது, ஆந்தை கூட இங்கே பாருங்கள். ஈ ஈ ஈ இருக்கா? அடுத்தது உ, உ பார்த்தோமே, உ எங்கே இருக்குன்னு, உ இந்த பாருங்க, ஒரு கம்பளி பூச்சி மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கு பார்த்தீங்களா, உ. அடுத்தது ஊ, ஊ எங்க இருக்கு, இந்த இருக்கு, ஊ. அடுத்தது என்ன, ஏ, ஏ இந்த தவளை, ஏ. அடுத்தது ஏ எங்க இருக்கு பார்ப்போமா, ஏ. இது தவளை ஏ, இது மீன் வந்து ஏ. ஐ நம்ம இங்கே பார்த்தோம், இப்போ உதாரணத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது பார்த்தீங்களா, ஐ. ஓ எங்க இருக்கு, ஏதாவது குறிப்பு உங்களுக்கு தெரியுதா, ஓ எங்க இருக்குன்னு, ஓ இங்க இருக்கு பார்த்தீங்களா, ஓ. அடுத்தது ஓ, ஓ, ஓ எங்கே இருக்குது பாருங்கள், ஓனான் வடிவத்தில் மரத்து மேலே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, ஓ. கடைசி எழுத்தினது உயிர் எழுத்துக்களில் அவு இல்லையா, அவு எங்கே இருக்குது, இந்த இருக்கு பாருங்கள், அவு இந்த இருக்குது, அவு. சரி, இப்போது உயிர் எழுத்துக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ஆயுத எழுத்தும் இருக்குது, அதை பார்த்தீங்களா, ஆயுத எழுத்து எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள், மூன்று புள்ளிகளோட ஆயுத எழுத்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இப்போல்லாம் உயிரெழுத்துக்களையும் கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டோம், ஆயுத எழுத்தும் கற்றுக்கிட்டோம். என்ன வடிவத்தில் இருந்தாலும் நம்ம அந்த எழுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம் இல்லையா?
இன்னைக்கு நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாமா? இதில் பாருங்க, நிறைய வார்த்தைகள் இதில் நீங்கள் கற்றுக்க முடியும். என்னென்ன வார்த்தைகள் பாருங்க. கடற்கரைக்கு போயிருக்காங்க பாருங்க. கடற்கரையில் என்னென்ன இருக்கு பாருங்க. கடல் இருக்கு, கப்பல் இருக்கு, மேளம் மத்தளம் இருக்கு, ஊதல் இருக்கு, அப்பளம், காகம் இருக்கு, அப்புறம் வேற என்னென்ன இருக்கு பாருங்க. பழங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் பணம் இருக்கு, காசு இருக்கு, அதுக்கடுத்து என்ன இருக்கு பாருங்க, குதிரை இருக்கு, இங்கே பாருங்க மாங்காய் இருக்கு பாருங்க, மாங்காய் மாங்காய் இருக்கு பாருங்க, மாங்காய், பழங்கள் இருக்குங்க, பணம் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, இறால் இங்க இருக்கு பாருங்க, இறால் இந்த பாருங்க, இறால் இங்க இருக்கா, இறால். அடுத்து இது என்னது, காகம். இப்போ இந்த படத்துல நம்ம என்னென்ன வார்த்தைகள் பார்த்தோம், படத்துல நம்ம என்னென்ன வார்த்தைகள் பார்த்தோம்ப்பா? இங்க பாருங்க, கடல் கடல் பார்த்தோமா, பழங்கள் பழங்கள் எங்க இருக்கு, இங்க இருக்கு இல்லையா. அடுத்தது சக்கரம், சக்கரம் எங்க இருக்கு, இங்க பாருங்க, சக்கரம் இந்த இருக்கு, வண்டியோட சக்கரம். அடுத்தது கப்பல், கப்பல் கடல்ல நிக்குது பாத்தீங்களா, கப்பல் பார்த்தோம். அப்பளம், அப்பளம் இங்க இருக்கு பாத்தீங்களா, அப்பளம். மத்தளம், மத்தளம் வந்து இந்த ஓரத்துல இருக்கு பாருங்க, அந்த கடையில இருக்கு பாருங்க, அவங்களுக்காக பெருசாக்கி காட்டுறேன் பாருங்க. மத்தளம் இங்க இருக்கு பாத்தீங்களா, மத்தளம் மத்தளம் இங்க இருக்கு பாத்தீங்களா. அதுக்கடுத்தது வேற என்ன இருக்கு, பணம், இந்த சின்ன பையன் கையில் இருக்கு பாருங்க, பணம் இருக்கு பாருங்க, சின்ன பையன் கையில் பணம் இருக்கு, கவனிச்சிங்களா. அடுத்தது ஊதல், ஊதல் எங்க இருக்கு, இந்த இருக்கு ஊதல். அதுக்கடுத்தது காகம், காகம் பாருங்க, கூட்டத்தோடையும் இருக்கு தனியாகவும் இருக்கு பாருங்க, காகம். அடுத்தது நாய், நாய் இங்கே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா. அடுத்தது நாய்க்கு ஒரு வால் இருக்கு பாருங்க, வால். அடுத்தது மாங்காய், மாங்காய் இந்த பழக்கூடையில் இருக்கு பாருங்க. அடுத்தது என்ன இருக்கு, இறால், இறால் இந்த கடைக்கு மேலே இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம இந்த படத்தை பார்த்து கடற்கரைக்கு போய் புதுசாக கற்றுக்கிட்டு வந்திருக்கோம் இந்த வார்த்தையெல்லாம். இப்போ அடுத்து நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம்னு பார்த்துடலாமா? போன வகுப்புல நம்ம உயிர்மை எழுத்துக்களை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தோம் இல்லையா, க ச ஞ அதெல்லாம் நம்ம கற்றுக்க ஆரம்பித்தோம் இல்லையா. இப்போது அதை இன்னொரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு நம்ம என்னென்ன புதுசாக கற்றுக்க போகிறோங்கிறதையும் பார்த்துடலாம். இக்கு ப்ளஸ் அ க, இக்கு ப்ளஸ் அ க, இங்கு ப்ளஸ் அ ங, இச்சு ப்ளஸ் அ ச, இன்ச் ப்ளஸ் அ ஞ. திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், இக்கு ப்ளஸ் அ க, இக்கு என்னது மெய்யெழுத்து இல்லையா, அ என்னது உயிரெழுத்து. மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் நமக்கு சேர கிடைக்கிற எழுத்து என்ன, உயிர்மெய் எழுத்து. இங்கு ப்ளஸ் அ ங, இச்சு ப்ளஸ் அ ச, இஞ்சு ப்ளஸ் அ ஞ. இந்த நாலு எழுத்தும் இப்போ பார்த்தோம் இல்லையா. அடுத்த எழுத்துக்கள் என்னென்னு பாருங்க, இட்டு ப்ளஸ் அ ட, இட்டு ப்ளஸ் அ ட, இன்னு ப்ளஸ் அ ந, இத்து ப்ளஸ் அ த, இன் ப்ளஸ் அ ந. திருப்பியும் ஒரு தடவை சொல்லலாமா, இட் ப்ளஸ் அ ட, இன் ப்ளஸ் அ ந,
இத் ப்ளஸ் அ த இன் ப்ளஸ் அ ந அடுத்தது பாருங்க அடுத்த வரிசை என்னென்ன இருக்குன்னு இப் இப் இருக்கு பார்த்தீங்களா இப் ப்ளஸ் அ ப இப் ப்ளஸ் அ ப இம் ப்ளஸ் அ ம இம் ப்ளஸ் அ ம இ ப்ளஸ் அ ய இ ப்ளஸ் அ ய இர் ப்ளஸ் அ ர இர் ப்ளஸ் அ ர அடுத்த எழுத்துக்களை பாருங்க அடுத்த செட்டு பாருங்க இல் ப்ளஸ் அ ல இல் ப்ளஸ் அ ல இவ் ப்ளஸ் அ வ இவ் ப்ளஸ் அ வ இழ் இந்த இழ் மட்டும் நாக்கு சுழட்டணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இழ் ப்ளஸ் அ ழ இழ் ப்ளஸ் அ ழ இழ் ப்ளஸ் அ ல இழ் ப்ளஸ் அ ல இது இன்னொரு முறை சொல்லி பார்த்துடலாமா இல் ப்ளஸ் அ ல இல் ப்ளஸ் அ ல இவ் ப்ளஸ் அ வ இவ் ப்ளஸ் அ வ இழ் ப்ளஸ் அ ழ இழ் ப்ளஸ் அ ழ இழ் ப்ளஸ் அ ல இழ் ப்ளஸ் அ ல அடுத்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் அடுத்து இன்னும் ரெண்டு இருக்குது பாருங்கள் மொத்தம் மெய்யெழுத்துக்களை 18 உயிரெழுத்துக்கள் எத்தனை 12 சரி இப்போது நம்ம அடுத்த இரண்டு இதையும் பார்த்துடலாம் இர் இர் ப்ளஸ் அ ர இர் ப்ளஸ் அ ர இன் இரண்டு சுழி இன் பாருங்கள் இங்கே இன் ப்ளஸ் அ ந இன் ப்ளஸ் அ ந சரி இப்போ நம்ம 18 மெய்யெழுத்துக்களையும் ஆங்கிற உயிரெழுத்தோடு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா புதிதாக 12 உயிர்மை எழுத்துக்களை நம்ம பார்த்துட்டோம் இப்போது அதை வச்சு நம்ம என்னென்ன பெயரிடலாம் அப்படின்னு பார்த்துடலாம் பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் நம்ம முதல்ல பார்க்க போகிற எழுத்து என்னது க கல என்னென்ன இருக்குது பாருங்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் க கல என்ன இருக்குது கண் க இன் கண் க இன் கண் இரண்டாவது என்ன இருக்குது பாருங்கள் கப்பல் இருக்குது பார்த்தீங்களா கப்பல் க இப் ப இல் கப்பல் க இப் ப இல் கப்பல் அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள் ச ச சால் என்னென்ன இருக்குது முதல் படத்தை பாருங்கள் சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா வட்ட வடிவத்தில் சக்கரம் இருக்குது பாருங்கள் ச இக் க ர இம் சக்கரம் ச இக் க ர இம் சக்கரம் எழுத்துக்குட்டி படிக்கலாமா ச இக் க ர இம் சக்கரம் அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள் சட்டை இருக்குது பார்த்தீங்களா ச இட் டை சட்டை ச இட் டை சட்டை இதெல்லாம் என்ன எழுத்தில் ஆரம்பிக்குது ச அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்குது கவனிச்சிங்களா அடுத்தது என்ன எழுத்துன்னு பாருங்கள் த த தால் என்ன இருக்குது தவளை த த வ லை தவளை த வ லை தவளை த இட்டு தட்டு த இட்டு தட்டு இதெல்லாம் என்ன எழுத்தில் ஆரம்பிக்குது பாருங்கள் த அப்படிங்கிற எழுத்தில் ந இந்த நாளில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள்
நரி, தந்திரக்கார நரி. ந ரி நரி, ந ரி நரி. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, நண்டு. ந இண்டு நண்டு, ந இண்டு நண்டு. அடுத்தது ப, ப பால என்னென்ன இருக்கு பாருங்க, பால பட்டம். ப இட் ட இம் பட்டம், ப இட் ட இம் பட்டம். ப இந்து பந்து, ப இந்து பந்து. இது என்ன எழுத்துல ஆரம்பிக்குது, ப ப, சரிங்களா. அடுத்தது ம, ம மால என்னென்ன இருக்கு பாருங்க, ம ம இம் மரம், ம ர இம் மரம். ம இஞ்ச் ஷ இழ் மஞ்சள். நல்லா கவனிங்க இதோட உச்சரிப்பை, ம இஞ்ச் ஷ இழ் மஞ்சள். அடுத்த எழுத்து என்ன பாருங்க, வ, வ வால என்ன இருக்கு, வ லை வலை. மீன் பிடிக்கலாம் நம்ம தூக்கி போடுவோம் பார்த்துருக்கீங்களா கடல்ல, அதுதான் இது. வ லை வலை. வ இண்டு வண்டு, வண்டு நல்ல அழுத்தமாக உச்சரிப்பு வருது பார்த்தீங்களா. வ இண்டு வண்டு, வ இண்டு வண்டு. இது என்ன எழுத்துல ஆரம்பிக்குது, வ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. எல்லா வார்த்தைகள் இப்போ நம்ம பார்த்த படத்தோட பார்த்த எல்லா வார்த்தைகளும் முதல் எழுத்து ஒன்று ஒன்றா வருது பார்த்தீங்களா. ம அப்படின்னா மரம், மஞ்சள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ வ அப்படிங்கிற எழுத்து பார்க்குறோம், வலை வண்டு அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. அடுத்தது பாருங்க, இப்போ நம்ம எழுத்து பார்த்தோம், அதை வச்சு சில உதாரணங்களும் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது படமும் சொல்லும், படமும் சொல்லும். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ ஒன்று ஒன்றா நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு ஒரு இதாக வச்சு ஒரு ஒரு உதாரணத்துக்கு போட்டிருப்பாங்க. அகல், அகில் அகல். ஊஞ்சல், அந்த உயிர்மை எழுத்து மட்டும் சிகப்பு நிறத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, உயிர்மை எழுத்து மட்டும் சிகப்பு நிறத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஊஞ்சல், ஊ இஞ்ச் ச இல் ஊஞ்சல். ஓடம், ஓ ட இம் ஓம். பல், ப இல் பல். அடுத்தது என்னன்னு பாருங்க, பணம். ப ந இம் பணம், ப ந இம் பணம். ஊதல், ஊ த இல் ஊதல். ஊ த இல் ஊதல். நகம், நம்ம விரல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது என்னது நகம். ந க இம் நகம், ந க இம் நகம். அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, மண். ம இன் மண். இது இந்த இன்னும் உச்சரிப்பு நல்லா கவனிங்க, மூன்று சுழி இன்னோட இது எவ்வளவு அழுத்தம் கொடுக்குதுன்னு. ம இன் மண், மண் வருது பார்த்தீங்களா, நல்ல அழுத்தமான உச்சரிப்பு வருது பார்த்தீங்களா. அடுத்தது மரம். ம ர இம் மரம், ம ர இம் மரம். அடுத்தது பாருங்க, மலர். ம ல இர் மலர், ம ல இர் மலர். அடுத்தது வட்டம், வட்டம். வட்டம்னா நம்ம ஆங்கிலத்தில் சொன்னால் சர்க்கிள் ஷேப் சொல்லுவோம் இல்லையா, அது தமிழில் என்னது வட்டம். வ இட் ட இம் வட்டம்.
ப இட் ட இம் வட்டம். அடுத்தது என்னன்னு பாருங்க, வயல். அழகான வயல்வெளி இருக்கு பார்த்தீங்களா, வயல். வ ய இல் வயல். ப ய இல் வயல். அடுத்தது பாருங்க, பழங்கள். ழ மடிக்கிறது பார்த்தீங்களா, பழங்கள். பழங்கள் ப ர இங்க் க இல் பழங்கள். ப ர இங்க் க இல் பழங்கள். மத்தளம் ம இத் த ல இம் மத்தளம். ம இத் த ல இம் மத்தளம். ஏற்றம் ஏ இட் ட்ர இம் ஏற்றம். ஏ இட் ட்ர இம் ஏற்றம். அந்த காலத்தில் கிணறு இறைக்கிறதுக்குள்ள அந்த இதுக்கெல்லாம் முன்னாடியே ஏற்றம் சொல்லிட்டு ஒரு பக்கம் கல் வச்சுட்டு ஒருத்தங்க நிற்பாங்க, இன்னொரு பக்கம் ஒரு கம்பில் ஒரு பானை மாதிரி ஒன்று கட்டி அதை வந்து உள்ளிறக்கி தான் தண்ணீர் எடுத்து விவசாயத்துக்கு பாய்ச்சுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வனம், காடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதோடைய இன்னொரு பேர் தான் வனம். வ ந இம் வனம். வ ந இம் வனம். சரி, நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் பாருங்கள், அந்த உயிர்மை எழுத்துக்கள் அவ வச்சு எழுத்துக்களோட சேர்த்தா க ஞ ச ஞ அந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, வ ர இதெல்லாம் பார்த்தோம் அவருக்கா. இப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் படித்து எழுதி பாருங்கள். அடுத்து அந்த நம்ம இப்போ படமும் சொல்லும் பார்த்தோம் பார்த்தீங்களா, அகல் ஊஞ்சல் ஓடம் பல் இந்த மாதிரி நம்ம படத்தோடு பார்த்தோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே நீங்கள் நினைவில் படத்தை பார்த்து படிச்சுட்டு இருங்க. முடிந்த வரைக்கும் அந்த எழுத்து கூட்டி சொல்லி சொல்லி எழுதி பாருங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எழுத்தும் நீங்கள் சொல்லி சொல்லி எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு அது நினைவில் நல்ல ஞாபகம் இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தையும் எழுத்து கூட்டி படிக்க உங்களுக்கு எளிமையாக இருக்கும். சரிங்களா, இன்னைக்கு நம்ம இந்த வகுப்பில் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அடுத்த வகுப்பில் இன்னும் சில உயிர்மை எழுத்துக்களோடையும் அதை வைத்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் வீட்டில் இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சத்தான நல்ல உணவை சாப்பிட்டுட்டு இருங்க. நன்றி, வணக்கம்.